இதுல என்ன எழுதிருக்கு? வெளிச்சத்தை கண்டுபிடி. ஆஹா, சூரியகாந்தி மணி. அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பெரிய பொக்கிஷம். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி டெனிசன்ங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் அவங்களுக்கு பரிசா கொடுத்தது. ஆஹா, ரொம்ப பொருத்தமா பொருந்திடுச்சு. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத மணி இது. உன் மேல உன் பாட்டிக்கு கொள்ள புரியும். அவர் ரொம்ப அழகா இருக்கார்ல. நீ அப்படி வச்ச கண்ணை வாங்காம பாக்குறது மகாராஜாக்கு தெரிஞ்சதுன்னு வை. உன்னை இந்த தீவை விட்டு துரத்திடுவாரு. தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. நம்ம சீக்கிரமா போனோம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த டவரோட உச்சிக்கு போகணும். மொத்தம் 361 படிக்கட்டு இருக்கு. யார் முதல்ல போறான்னு பாக்கலாமா? கொஞ்சம் மெல்லமா போ, எனக்கு மூச்சு வாங்குது. உங்க ஊர்ல படிக்கட்டே இருக்காதா? மூச்சு வாங்குதா? என் கண்ண என்னாலே நம்ப முடியல. இவ்வளவு அற்புதமா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் நினைச்சதை விட இது ரொம்ப உயரமா இருக்கு. டைனோடோபியா முழுக்க இந்த மணி ஒளிய பரப்போம். இதை விட சக்தி வாய்ந்த மணி வேற எதுவும் இல்ல. இதுக்கு நிகர் இதுதான். எதுக்கு ஜன்னல திறக்குறாங்க? டைனோடோபியாவை சுத்தி இருக்கிற எல்லா மணிகளையும் தினமும் சாயந்தரம் இந்த மணியோட ஒளிக்கதிர்கள் தான் பிரகாசிக்க செய்யும். வா, நேரமாச்சு. நம்ம இங்கிருந்து பார்க்கலாம். இந்த சூரியகாந்தி மணி எப்படி பிறக்குது? இது ரொம்ப பழமையான மணின்னு சொல்லலாம். கடலுக்கு அடியில எங்கேயோ புதஞ்சு கிடக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வெல்கம் வெல்கம். சரியா கடை மூடுற நேரத்துக்கு வந்திருக்க. நான் இந்த தீவை விட்டு வெளியே போகணும். நானும் கடந்த 20 வருஷமா இந்த தீவை விட்டு வெளியில போகணும்னு பலமுறை முயற்சி பண்ணி எத்தனையோ பொருட்களை சேகரிச்சு வச்சிருந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் கிடைச்சிருந்தா இந்த தீவை விட்டு எப்போ போயிருப்பேன். அது இன்னும் எனக்கு கிடைக்கல. அதுதான் கேப்டன்ஸ் லாக். அது கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இப்ப அந்த கேப்டன்ஸ் லாக் எங்க இருக்கு? வேற எங்க? அந்த பழங்கால லைப்ரரியில தான். அதோட சாவி கொத்து உனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த டைனோசர் கிட்ட இருக்கு. ஜிப்போவா? நீ மனசு வச்ச சாவி வாங்கிட்டு வரது உனக்கு பெரிய வேலை இல்ல. என்ன திருட சொல்றீங்களா? அந்த டைனோசர் எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு அத மோசம் பண்ணணும்? அது தப்பு இல்லையா? அப்படியா? அப்ப இதை என்ன சொல்லுவ? இந்த ஊனத்துக்கு காரணம் நீ சொல்ற அதே டைனோசர் ஜாதி தான். ஒரு ஆராய்ச்சி விஷயமா பழம்பெரும் கோயிலுக்கு போனா அதுங்க என் மேல விழுந்து என்ன புடிங்க தின்னுடுச்சுங்க. அப்ப நான் என்ன அதுக்கு துரோகம் பண்ண? இங்க தானே இருந்திருக்கணும். எங்க போச்சு? என்ன ஜிப்போ, டென்ஷனா இருக்கு? என்னாச்சு? இங்க இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் கூட நடக்குமா? என்னோட புக்கு ஒண்ணு என் வாயால அதை சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. ஒரு புத்தகம் திருட்டு போயிருக்கு. உண்மையாவா? திருடு போயிருக்காது, எங்கயாவது மிஸ் ஆயிருக்கும். லைப்ரரி முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். எல்லாரும் எங்க ஆளுங்க, எல்லாரும் நல்லவங்க நான் நம்புறேன். ஆனா எனக்கு துரோகம் செய்ய எப்படி மனசு வந்தது? லைப்ரரியில இருந்து புக்ஸ் திருட்டு போறது சகஜம் தான் சிப்போ. ஆனா ஆனா இந்த விசித்திர தீவுல அது சகஜம் இல்ல. புத்தகம்ங்கிறது 10 பேருக்கும் சொந்தமான சொத்து மாதிரி. கரெக்ட், இதுதான் கேப்டன்ஸ் லாக். இதுல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்த 2 சப்மரீன்ஸ்ல ஒன்னு மட்டும் திரும்பி போகாம இங்கேயே இருந்துடுச்சு. வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன். நீங்க அந்த வேலையை தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சப்மரீனால எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்னு இருக்கு. ஒரு நிமிஷம், வெளியே போறதுக்கு வழியை சொல்றேன். நீங்க அதான் நம்ம டீல். நாளைக்கு அர்த்தராத்திரி நாம இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா நீ தனியா வரணும். எங்க அண்ணனை விட்டு என்னால வர முடியாது. அண்ணனை ஒரு வாட்டி இப்படி வா.
நீ உன்னோட அண்ணனை நினைச்சு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அவனை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு அவன் இங்கேயே என்ன இருந்தாலும் அவன் என்ன அவனை விட்டுட்டு என்னால வர முடியாது. உன்னோட அவன் வரணும் இல்ல, அவன் முழுசா டைனோடோபியா நான் மாறிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய இது வீடு கரெக்டா சொன்னேன்.